ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து பிள்ளையாருக்கான சிறப்புகளையும் பிள்ளையார் வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு கோயிலுக்கு எந்த ஒரு சன்னதிக்கு போனாலும் முதற் கடவுளாக விளங்கக்கூடிய, முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாரை தான் நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச யதார்த்தம். அப்படிப்பட்ட பிள்ளையாரை வழிபாடு பண்ணும் பொழுது ஒருவருடைய தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய, கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கணபதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வழிபாடு வச்சுக்கும் பொழுது, இருகரம் கூப்பி அப்படிங்கிறத விட ஒரு கரத்தில், அதாவது உங்களுடைய வலது கையில் இடது காதை பிடிச்சி, இடது கையில் வலது காலை பிடிச்சி மூன்று முறை உக்கி, அதாவது தோப்பு கர்ணம் போட்டு தான் வழிபாடு வச்சுக்கிறோம். பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கும் பொழுது மூன்று முறை தலையில் வந்து கொட்டு போட்டுக்கிட்டு, அதே மாதிரி மூன்று முறை உக்கி, அதாவது உட்கார்ந்து தோப்பு கர்ணம் போட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா, அந்த பிள்ளையார் வந்து சிரித்த முகத்தோடு கனத்த வரத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகமான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து கிரகங்களை பற்றி, நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9 அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த 9 கிரகங்களுக்கும் எந்தெந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம இருக்கிறோம். அந்த வகையில் நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாகிய ராஜ கிரகமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது, அரசாங்க வகையில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு முகவரி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சூரிய பகவான் இருந்துகிட்டு இருப்பார். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது மேச ராசியில் சூரிய பகவான் இருந்ததுனாலோ, அல்லது சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது தனுசு ராசியில் சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா, அவங்க அதிகாரமான வகையில் தனம் சேர்க்கக்கூடிய அமைப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே இந்த நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு ஆதிக்கம் அப்படிங்கிறது 1 கொடுத்துருக்குது. இந்த சூரிய பகவான் ஆதிக்கம் 1 அப்படின்னா அவர்களுக்கு பிறப்பு எண் 1. இந்த 1 தேதியில் பிறந்தவங்க, அடுத்து 10 தேதியில் பிறந்தவங்க, அல்லது 19 தேதியில் பிறந்தவங்க, அல்லது 28 தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பொதுவாகவே அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இவங்க அதிகாரமான வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவமானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியும். இன்றைய ஆன்மீக தகவலில் சந்திர பகவானுக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். நவ கிரகங்களிலேயே மாதுர் காரகராகவும் மனோ காரகராகவும் விளங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார்னு வைங்களே, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதியை இந்த சந்திர பகவான் கொடுப்பார். அதே மாதிரி இதே சந்திர பகவான் வந்து, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆட்சி அல்லது உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா, அச்சமில்லாத மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பார். பெண்கள் சார்ந்த வகையில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடியது, பெண்கள் சார்ந்த வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடியது, அதே சமயத்தில் இருக்கிற ஏரியாவிலேயே இருக்கிற நகரத்திலேயே உங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிற பதவிகள் தேடி வரக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற நவகிரகங்களிலேயே இந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சந்திர பகவானுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நவகிரகங்களில் வந்து செவ்வாய் பகவானை பற்றி, செவ்வாய் பகவானுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் அங்கார்கன் என்ற சிறப்புக்கும், அதே சமயத்தில் பூமிகார்கன் என்ற சிறப்புக்கும், அதே சமயத்தில் சகோதரகார்கன் என்ற சிறப்பிற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எல்லோருமே எதிர்பார்க்குற வாகனத்துக்கு அதிபதியாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு. பொதுவாகவே ஒருவருக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னாலோ, அல்லது மாட மாளிகை கோபுரம் வேணும் அப்படின்னாலோ, அல்லது ஆடம்பரமான வாகன வசதி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருந்துகிட்ருக்கணும். இது மட்டுமல்ல, பொதுவாகவே காவல்துறையில் பணிபுரிவதற்கும், இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்தர பதவிகளை வந்து நம்ம வந்து அங்கீகாரம் வகிப்பதற்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் யார் ஒருவர் ஜாதகத்தில் மேஷம் அல்லது விருச்சிகம் அல்லது மகர ராசியில் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமையோடு இந்த உலகத்தில் வளம் வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி யாருக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்குதோ, அவருக்கு ஒரு வாகனம் மட்டுமல்ல, இரு வாகனம் மட்டுமல்ல, ஆடம்பரமான வாகனம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படியான வாகன வசதிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை நவ கிரகங்களிலேயே இந்த செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது.